இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை வரை தோனி ஆடுவாரா மாஸ்டர் பிளாஸ்டரின் கருத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பையில் தோனி ஆடுவது குறித்து சச்சின் டெண்டுல்கர் கருத்து தெரிவித்துள்ளார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணிக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்று கொடுத்த கேப்டன் தோனி தற்போது கேப்டன்சியிலிருந்து விலகி ஒரு வீரராக ஆடிவரும் தோனி இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பையில் ஆட வேண்டுமா என்ற விவாதம் எழத் தொடங்கியுள்ளது உலகக்கோப்பையை வென்று கொடுத்த தோனி அடுத்த உலகக்கோப்பையில் ஆடுவது குறித்து விவாதம் எழுந்துள்ளது துரதிருஷ்டவசமானதுதான் எனினும் தோனியின் வயதையும் இங்கிலாந்துக்கு எதிரான அவரது மந்தமான பேட்டிங்கையும் சுட்டிக்காட்டி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பையில் தோனி கண்டிப்பாக ஆடுவார் என்பதே அணியின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி மற்றும் கேப்டன் விராட் கோலியின் நிலைப்பாடாக உள்ளது மேலும் தோனியின் அனுபவ அறிவு உலகக்கோப்பைக்கு தேவை என்பதன் அடிப்படையில் அவர் உலகக்கோப்பை வரை ஆடுவது அவசியம் என முன்னாள் கேப்டன் கங்குலி ஆலோசனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி உலகக்கோப்பை வரை தோனி ஆட வேண்டுமா என்ற கேள்விக்கு மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் பதில் அளித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி உலகக்கோப்பை வரை ஆடுவது என்பது தோனி என் அணியின் கேப்டன் விராட் கோலியும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியும் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து எனக்கு தெரியாது என சச்சின் டெண்டுல்கர் பதில் அளித்துள்ளார் மேலும் போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி